எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தி பிக்கர் பிக்சர். பிக்கர் பிக்சர்னா என்ன மீன் பண்றோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். டைரக்டா சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம. ஒரு சம்பவம், ஒரு 20 மாடி கட்டிடம், பெரிய ஃபிளாட்டு, ஓகேவா? அது சுத்தி நிறைய பிளே ஏரியா இருக்கு, அதுக்கப்புறம் மெயின் ரோடு. இந்த பிளே ஏரியாவில் ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான். ஸோ அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே சுற்றுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான், ஆர்வ கோளாரில் மெயின் ரோடுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறான், அவனுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ எல்கேஜி படிக்கிற பையனுக்கு அந்த பெரிய விவரம்லாம் தெரியாதுல்ல, மெயின் ரோடுக்கு வரக்கூடாது இதெல்லாம் தெரியாது இல்லையா. அவன் வந்துட்டான். வந்த உடனே நடக்கிற சம்பவம் என்னென்னா, ரோட்டில் வரக்கூடிய ஒரு பைக்குக்காரன் வந்து இந்த சைக்கிளை இடிச்சிட்றான், ரெண்டு பேருமே கீழே விடுறாங்க. அதில் அந்த குழந்தைக்கு, எல்கேஜி பிடிக்கிற குழந்தைக்கு லைட்டாக ஸ்க்ராட்ச் எல்லாம் ஆயிருக்கு, ரத்தம் வருது. அந்த குழந்தை ஒவ்வொன்றும் அழறான். உடனே ஃப்ளாட்டில் இருக்கிற நிறைய பேர் ஓடி வராங்க, பார்த்து அந்த குழந்தைய எழுப்பி விடுறான், அந்த பைக்குக்காரனை எழுப்பி விடுறாங்க. நிறைய பேர் அந்த பைக்குக்காரனை கண்ணாமண்ணா திட்டுறாங்க. அறிவு இருக்கா, வண்டி ஓட தெரியுதா, ஆ ஊன்னு திட்டுறாங்க. இந்த பைக் ஓடுறவன் சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அடிபட்டுருக்கு, லைட்டாக வண்டி எடுத்துகிட்டு அவன் கிளம்பி தள்ளின்னு போயிட்டான். இது ஒரு நடந்த சம்பவம், இவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம, கரெக்டா? அப்போது நம்மளுடைய பார்வை என்ன, இந்த பைக்குக்காரனுக்கு பொறுப்பு இல்லை, இந்த குழந்தை இல்லை, குழந்தைக்கு தெரியாது மெயின் ரோடுக்கு வரக்கூடாதுன்னு. ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு நீங்கள் கிளாஸ்லாம் எடுக்க முடியாது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து சைக்கிள் ஓட்டும் போது பார்த்துருந்துருக்கணும், அந்த கேட் வாட்ச்மேனாவது வெளியே போகாமல் பார்த்துருக்கணும். அதெல்லாம் மீறி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. தெரியாமல் அந்த பையன் வந்ததுக்கு ஒரு பைக்காரன் வந்து தட்டிடலாமான்? இப்படி தான் நம்ம பார்க்குறோம். உண்மையில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 20 மாடி கட்டிடம் இல்லையா, 17வது மாடியிலிருந்து ஒருத்தர் இந்த முழு காட்சியும் பார்த்துருக்கார். இது ஒரு ஃப்ளாட் இருக்குது, அந்த பிளே ஏரியா இருக்குது, காம்பவுண்டை தாண்டா மெயின் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மெயின் ரோடு எப்படி இருக்குன்னா ஒரு வளைஞ்சிருக்கும், அதாவது அந்த சைட்லேருந்து பிளைண்ட் ஸ்பாட், அங்கேருந்து என்ன வருதுன்னே தெரியாது. ஆனால் இவன் அந்த 17வது மாடியிலேருந்து பார்க்கும்போது எல்லா காட்சியும் தெரியுது. அங்கேருந்து ஒரு லாரி வந்துட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு, ஓகேவா? அங்கே தான் இந்த பைக்காரனும் வரான். பைக்காரன் லாரிக்கு முன்னாடி இருக்கான், ஓகே? அப்போது இந்த லாரிக்காரன் வர ஸ்பீடுக்கு இந்த குழந்தை நேராக உள்ளே வந்தால் அவனால் பிரேக் அடிச்சு நிறுத்த முடியாது. குழந்தையோட கதி அதோ கதி தான், என்ன வேணால் நடக்கலாம். இப்போது முன்னாடி வந்துட்டு இருக்க பைக்காரன் யோசிக்கிறான், இந்த குழந்தையும் காப்பாற்றணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி தான் அந்த குழந்தைய வந்து ஒரு கார்னர்லேயே, ரோடு கார்னர்லேயே இவனே வந்து இடித்து அதை பக்கம் உழ வச்சிட்றான். இல்லைன்னா அந்த குழந்தை வந்து ஓட்டர் ஸ்பீடில் நேராக ரோடுக்கு வரும், பின்னாடி வர லாரி வந்து அதோட ஸ்பீடில் வரும்போது கரெக்டாக ரெண்டு பேர் ரோட்டில் காலேட் ஆகிடுவாங்க. அப்படி என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த பைக்குக்கார அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிடுறான், ஓகேவா? ஆனால் இவனை வந்து ஊரே திட்டும் போது கூட அவன் வந்து பின்னாடி லாரி வந்தது, அந்த லாரி வந்து இந்த குழந்தைய இடிச்சிரும், தூக்கிடும், பெரிய பிரச்சனை வரும், அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணேன் இதெல்லாம் சொன்னான் ஒரு ஈக்காக்கான்னு நம்ப. ஆனால் அதுக்காக தான் அவன் பண்ணியிருக்கான். இவனுக்கு அடிபட்டுருக்கதுல இதை 17வது மாடியிலிருந்து பார்த்தவருக்கு இது கிளியராக புரியுது. அந்த ஸ்கெட்ச் போட்டவனுக்கு கிளியராக புரியுது, இதுக்கு தான் நடந்திருக்கு. அப்போது அவனோட லைஃப் ரிஸ்க் பண்ணி இந்த குழந்தைய காப்பாத்திருக்கான். ஆனா அவனுக்கு கிடைச்சது என்ன, திட்டுதான். அப்போ இதுல ரெண்டு பேருக்கு தான் இந்த பிக்கர் பிக்சர் தெரியும். என்ன, இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு தான் பைக்காரன் வந்து இடிச்சிருக்கான்றது யாருக்கு தெரியும், பைக்காரனுக்கு தெரியும். இந்த 17வது மாடியிலிருந்து பார்த்த அந்த நபருக்கு தெரியும். பாக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி என்ன, பைக்காரன் சைக்கிள் இடிச்சாச்சு, அதுதான் தெரியும். அதனால் பைக்காரனும் பச்சை பச்சையாக திட்டிருக்காங்க, அவ்வளோதான், ஓகேவா? இப்போ இந்த சம்பவம் ஒன்று புரிஞ்சிச்சா? அப்போ இந்த பிக்கர் பிக்சர் என்னன்னா, லாரி ஆக்சிடென்ட்லேருந்து பைக்காரன் அந்த சின்ன குழந்தைய காப்பாற்றிருக்கான், இதுதான் பிக்கர் பிக்சர். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோமே, நம்ம வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு துயரமான சம்பவம் ஒன்று வரும். அந்த துயரமான சம்பவம் வந்து நம்மளை அவ்வளோ பதிச்சிருக்கும். அதையே நம்ம புலம்பிகிட்டே இருப்போம். எப்படி இந்த பைக்காரனா ஊர் மக்கள் திட்டிகிட்டே இருந்தாங்களோ அது மாதிரி நம்மளும் அந்த பிரச்சனையை திட்டிகிட்டே இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக பிக்கர் பிக்சர் வேற எங்கேயும் இருக்கு.
அங்கிருந்து அதை பார்க்கும்போது இது அதுக்காக உருவாக்கப்பட்டது, பின்னாடி தான் உங்களுக்கு வெளிச்சம் வரும். அந்த பிக்கர் பிக்சர் பார்க்காத வரைக்கும் நம்ம வந்து இந்த இன்சிடென்ட்டை திட்டே இருப்போம். இப்போ புரியுது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்பவுமே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளோட, லைஃப் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது தான் வாழ்க்கையே புரியும். இப்போ என் வாழ்க்கையில் நான் வேலைக்கு போகும்போது என் மனநிலை எப்படி இருந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கண்ணே. நான் வந்து ஜைலாக்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், சீனியர் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போ என்னோடய சேலரி வந்து ஒரு 11,000 ரூபா, நான் சொல்கிறது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. ஓகே, அப்போ என் மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? 11,000 ரூபா சம்பாதிக்கும் போது அந்த மாத சம்பளத்தை வந்து 20,000 ரூபா வச்சுப்பேன். நீங்கள் கேட்கலாம், எங்கேருந்துடா 20,000 ரூபா வருது, 11,000 தானே சம்பளமே வருதுன்னு. அப்போ தான் இந்த கிரெடிட் கார்டெலாம் யூஸ் ஆகுது, செலவு பண்ணால் 20,000. அப்போ என்ன ஆகும்? ஒரு டைமில் வந்து வரதே 11,000 தான், கெட்டுறதுக்கு காசு இருக்காது இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நான் ஒர்க் பண்ணது ஐடி கம்பெனி இல்லையா, அப்போ என்ன ஆகும்? டக்குன்னு 6 மாதத்தில் வேற ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ணுறோம், அப்படியே சேலரி ஹைக் வாங்கிட்டு போகிறோம், அப்படி போகிறோம். 6 மாதத்தான் என்னோடய சேலரி வந்து 20-25,000 வந்துச்சு. ஓகே, இப்போ எனக்கு செலவுல வந்தது 15,000-20,000 கிட்ட வாங்கிட்டு இருந்தேன், செலவு பண்ணிகிட்டு இருந்தேன்ல. இப்போ சேலரி 25,000 வருதா, அப்புறம் என்ன பண்ணுறோம், 30-35,000 செலவு வைக்கிறோம். ஏன், அடுத்த சேலரின்னு ஒன்று வாங்குவோம்ல, அது வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஒரு 1-2 வருஷம் கேப்பில் எனக்கு என்ன திருப்பி அந்த மாதிரி வேலை கிடைக்குது, அந்த சம்பளத்தோட டபுளாக கிடைக்குது. இப்படி தான் என் வாழ்க்கையை நான் பிளான் பண்ணிட்டே வந்தேன். அப்படின்னா என்ன, எனக்கு எப்போவுமே வருமானத்தோட செலவு ஜாஸ்தியாக நான் தான் வச்சுருந்தேன். அது என்ன என்ன பண்ணுவோன்னா, அடுத்த டபுள் சேலரிக்கு வேலைக்கு போக வைக்கிறதுக்கு உந்துதல் தரும். அப்படி தான் நான் பேக்கேஜ் அங்கே அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தேன். அப்போது நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணேன். அந்த சில பிஸ்னஸ் நிறைய பேருக்கு சொல்லும்போது அதில் அவங்க இழந்த போது அவங்க என் வீட்டு வாசலில் வந்து நின்றதுனால நான் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதாவது நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அவங்க அந்த ரிஸ்க் எடுத்தாங்க, மாட்டினோம்னு நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்றாங்க, நம்ம பேக்கெட்லேருந்து கொடுத்தோம். அப்படி ஒரு 60 லட்சம் ரூபா லாக் ஆகிட்டேன். அப்போது அன்னைக்கு ஊர் ஏமாத்திச்சு, நண்பர்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு புலம்புறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு 52 வயசு ஆச்சு. இப்போ ஒரு புரிதல் என்ன, கடந்த 5 வருஷமாக கடன் வாங்கலை, எப்பவுமே ஒரு 10,000 ரூபா தான் வருதுன்னு வச்சுக்கல, 20,000த்துக்கு யோசிக்கிறதே கிடையாது. அதாவது செலவு அப்படி பண்ணி வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம பெருசாக சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு ஒரு முன்னாடி இருந்தால் தெரியுமா, அதெல்லாம் கட் பண்ணிடும். அப்போ பிக்கர் பிக்சர் என்ன, அந்த சம்பவம் நடக்கலைன்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன், 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன். நான் ஒரு 7 லட்சம் ரூபா செலவு வச்சுனே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போனால் திடீர்னு 10 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்கும், டக்குன்னு கிடைக்கலன்னா என்ன, லாக் ஆகிடுவோம்ல. அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இந்த 50 வயசில் எனக்கு அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அது ஸ்மூத்தாக வந்துருந்துன்னு வச்சுக்கங்களேன், 10,000 இருக்கும்போது 15,000 செலவு பண்ணேன், ஒரு 6 மாதத்தில் 20,000 சம்பளம் கிடச்சிது, இப்படியே போயிட்டு இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயசில் நான் லாக் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, எழுந்து வரதுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கா, எனர்ஜி இருக்கா, கேள்வி தானே. அப்போது விவரம் தெரியும் போதே அந்த இது நடக்கும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, அடிபடும் போது, இன்றைக்கி நம்ம புத்திசாலியாக இருக்கும். இன்றைக்கி திருப்பி காசு வந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மடத்தனம் பண்ண மாட்டோம், லாவிஷாக செலவு பண்ணுறது, வர்றதை விட ஜாஸ்தியாக செலவு பண்ண இதெல்லாம் பண்ண மாட்டோம்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும், அந்த பைக்குக்காரனை திட்டின மாதிரியே திட்டின்னு இருப்போம், என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திட்டாங்க, ஊர் ஏமாத்திச்சு, சொசைட்டி ஏமாத்திச்சு, நான் நல்லவனாக தான் இருந்தேன், நான் பிஸ்னஸ் தான் சொன்னேன், அவங்க எடுத்து பண்ணாங்க, தோத்துட்டாங்க, அதெல்லாம் என் தலையில் கட்டிட்டாங்க, நான் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் கட்டி இந்த புலம்பெல்லாம் ஏன் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நடந்தது, அதில் டவுட்டே இல்லாது, கரெக்டு தான். ஆனால் என்னுடைய மனநிலை எப்படி இருந்துருக்கு பாருங்களேன், 10,000 சம்பாதிச்சா 15,000 செலவு பண்ணுறது, 15,000 சம்பாதிச்சா 20,000 செலவு பண்ணுறது, இப்படி இருந்ததுனால தான் ஒரு ஸ்டேஜில் அது நிறுத்தணுன்றதுக்காக தான் ட்ராமா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கு அப்படின்றது பிக்சர், பிக்கர் பிக்சர். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு புரிதல் வருது, இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வாழக்கூடாதா, சாமி 10,000 ரூபா வருதா, அதில் ஒரு 2,000 ரூபா சேமிச்சு 8,000 ரூபா செலவு பண்ணோம், அந்த 2,000 ரூபா வந்து எமர்ஜென்சிக்கு நமக்கு யூஸ் ஆகும், இந்த புரிதல் தான் வரணுன்றது எனக்கு இப்போ பாடமாக புரிஞ்சிருக்கு, இதுதான் பிக்கர். அப்போ இதை சொல்லி கொடுக்கறது தான் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவம் உங்களை எப்படி வச்சு செஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதோடைய பிக்கர் பிக்சர் தெரியாத வரைக்கும் நீங்கள் அந்த நடந்த சம்பவத்தை திட்டிகிட்டே இருப்பீங்க. அந்த பிக்கர் பிக்சர் என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அந்த நிகழ்வை நீங்கள் பாராட்ட ஆரம்பிப்பீங்க. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரும், பகவத்கீதை என்ன சொல்லுது,
நேற்றும் நல்லது, இன்னைக்கும் நல்லது, நாளைக்கும் நல்லதுன்னு சொல்லுது. கரெக்டா? டிராமாவில் பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு மாயை வர்றது வந்து உங்களை காயப்படுத்துறது கிடையாது, உங்களை வீழ்த்துறது கிடையாது, உங்களை உயர்த்தி நிறுத்துறதுக்குன்னு பரமாத்மாவும் சொல்கிறார். இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஆனால் நம்மளுடைய சின்ன அறிவுக்கு வந்தது என்னென்னா, ஒரு பிரச்சனையில் மாட்டோன்னு அந்த பிரச்சனையை புலம்பிட்டோம், ஐயோ 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 ஐயோன்னு. ஆனால் அது வேற ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்ததுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய தைரியமோ மனசக்தியோ நம்மகிட்ட இல்லை, இல்லை மன தெளிவோ இல்லை. எப்போ அந்த பிக்கர் பிக்சர் நமக்கு தெரிஞ்சிட்டோ அப்பதான் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே வருது. ஆஹா, இதுக்கு தான் இது நடந்ததா, இது சொல்லி கொடுக்கதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்ற ஒரு புரிதல் வரும். அப்போ நம்ம எதையும் குறை சொல்ல மாட்டோம், நாடகம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒத்துப்போம். சரியா? ஸோ இது இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஐ ஓப்பனர். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, ஒரு தகவல். எங்கள் அப்பா போன வருஷம் அக்டோபர் 7th சரீரம் விட்டார். அவருக்கு வந்து இந்த வருஷமும் அக்டோபர் 7th அன்றைக்கி வந்து கேரளாலேருந்து ஒரு புரோகிதரை கூட்டு வந்து அந்த காரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அதே டைமில் தான் அந்த நவராத்திரியும் வருதுனால அந்த புரோகிதரால் வர முடியாதுன்றார். ஸோ நான் என்ன சொன்னேன், எங்கள் அம்மா சரீரம் விட்டு நான் அம்மாக்கெல்லாம் காரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா. அப்போ எங்கள் அப்பா கேட்டார், நான் இறந்தால் என்னெல்லாம் பண்ணுவேன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அம்மாவுக்கு பண்ணதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தா இந்த புரோகிதர் கூப்பிட்டு நான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த புரோகிதர் வராரு, ஆனால் 7th இல்லை 15-16 அந்த டேட்டில் வராரு. ஸோ சென்னையில் வச்சு நான் பண்ணுறேன். இதுக்கிடையில் என் தம்பி அக்காவில் என்ன சொன்னாங்கன்னா, இறந்தவங்களுக்கு வந்து இறந்த நாள் அல்ல அந்த திதியில் தான் பண்ணணும், இது மாதிரி நீ நினச்ச நாள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திதின்றது வந்து செப்டம்பர் 26. அதான் நீங்கள் வீடியோ பார்க்குறேன் இன்றைக்கி, நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, நான் அந்த 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 பூஜையில் இருப்பேன். நான் சொன்னேன், உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிவிடுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுமோ சொல்லுங்கள், அதை பண்ணுறேன். அதை நான் பண்ணணும்னு நினச்சேன். இதை மாதிரி நாங்கள் ஒன்றும் பண்ணலை. எங்கள் அம்மாவுக்கு வந்து திதின்னு சொல்லிட்டு அந்த நாளுக்கு வந்து ஒன்றும் பண்ணலை. எங்கள் அப்பா கோயிலில் போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்தார், அவ்வளோதான் எங்கள் அப்பா பண்ணார். அது நம்மளும் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பூஜை அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஐடியா வச்சுக்கல, இவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒன்று நடக்குது. இப்போது உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதை நினைவு பண்ணும்போது எங்கள் அப்பா ஆத்மாவுக்காகவும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் நம்ம புது புது லாங்குவேஜில் வந்து வாணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படி நேற்று வந்து நம்ம பெங்காலி அந்த லாங்குவேஜில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து 2021, 2022, 2023 மூணு வருஷத்துக்கான ஒரு ஜிப் ஃபைலு. இதை அன்ஜிப் பண்ணிங்கன்னா 3 வருஷத்துக்கு வரும். ஒவ்வொன்று கூட 12 மாதம் இருக்கும். 12 மாதத்துலேயும் அந்தந்த மாதத்தை டெய்லி வாணி அந்த ஒரே ஃபைலில் இருக்கும். இது பெங்காலி லாங்குவேஜில் இருக்குது. தேவைப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெங்காலில் இருக்காங்க, அவங்க ராஜயோகியாக இருக்காங்க, அவங்களுக்கு தகவல் கொடுக்க முடியும்னா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.